கேர்ள்ஃப்ரெண்ட் போய் பாத்தியா? ஏய் ஜிஜி என்னடி வா, அந்த கடையில ஒரு சல்வார் பிடிச்சிருக்கு. அப்படியா? நீ வந்து பிடிச்சிருக்கான்னு பாரு. இரு போலாம். ஏய் மணி மணி போறான். இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸில் எங்கேன்னு போய் தேடுறது? கேர்ள்ஃப்ரெண்டுக்காக சிகரெட் குடிக்கிறியா? லூஸ் சில்லி ஃபெலோ. என்னடி பாத்தியா? எங்கே போனான்னே தெரியல, மிஸ் பண்ணிட்டேன். நாம ரெண்டு பேர் தேடி பார்ப்போமா? என்ன விளையாடுறியா? காலேஜ் டைம் ஆச்சு, கிளம்பு. ஆஸ்கார் அவார்ட் ரெடி, யூ ஆர் லக்கி, சென்ட் அஸ் நேம் டுமாரோ. வருவதை வரவில் வப்போம், போவதை செலவில் வப்போம். ஹலோ மணி, நேத்து உன்னை பிளாசா சென்டர்ல பார்த்தேன். என்னையா? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஒரே இருமலா இருக்கு. என்னடா, லேட்டா தூங்கினியா? டிஸ்கோ போனியா? இல்ல தண்ணி ஊத்திக்கலையா? No, no, I don't drink. Just a cold da. I'm all right. என்ன டேப்லெட் சாப்பிட்ட? டாக்டர் கிட்ட போனியா? நான் வேணா வந்து பாக்கட்டுமா? இல்ல ருச்சி, எனக்கு ஒண்ணு இல்ல. I'm all right. Don't worry. என்ன நினைச்சு கவலைப்படாத. Take care. Bye. Love you. I love you. ஹலோ வேலு, என்னடா மணிக்கு உடம்பு சரியில்லையா? என்னடா உனக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா. ஓகே, டேக் கேர். இதுவே அவனுக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் டாக்டர் கிட்ட போனியா, மாத்திரை சாப்பிட்டியான்னு அத்தனை கேள்வி. அதுவே எனக்குண்ணா? சே, ஒரே வார்த்தையில் ஃபோன் கட்டு. தண்டா லவ்வருக்கும் ஃப்ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். மணிகண்டா, நீ கொடுத்து வச்சோண்டா. என்னடா ஃபீவரா? ஆமா, உடம்பெல்லாம் லேசா சூடா தான் இருக்கு. ஒழுங்கா டேப்லெட் சாப்பிடு. ஃபீவர் போயிடுச்சு. ருச்சிகா, காஃபி சாப்பிட்றீங்களா? கிச்சன் எங்க? 1 மினிட். கிச்சனுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும். இது ஹால். டிவி இருக்கு பாத்தீங்களா? இப்போ நான் டிராயிங் ரூம் போக போறேன். ஆனா அதுக்கு பெட்ரூம் வழியா தான் போகணும். இதுதான் பெட்ரூம், இது டிராயிங் ரூம். மைக் இருக்கா? டாயிங் டாயிங் டாயிங். இது பால்கனி. ஜன்னல் இருக்கா? டாயிங் டாயிங். இப்போ நான் கிச்சன்ல இருக்கேன். பேச்சுலர்ஸ் ரூம்னா இதுதான் இருக்கும். ரெண்டு காஃபி போறதுக்குள்ள டயர்டா ஆயிடுச்சு. ரூம் அழகா இருக்கு. மணிகண்டன் டேஸ்டா? ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் தான். சாப்பிடுங்க. மணிகண்டன் எப்போ வருவான்? 12 மணிக்கு வருவான். பார்த்துட்டே போறேன். ஒரு 2 மினிட்ஸ். ஹலோ, ஃபோன் அடிக்கிறதுல கொஞ்சம் எடுங்களேன். டேய் வேலு, நான் நைட் லேட்டாக வருவேன், எனக்காக வெயிட் பண்ணாத. கதவு தட்டினா துறடா. நேற்று மாதிரி கதவு போட்டு தூங்கிட்டு போகிறேன், அப்புறம் மொட்டை மாடியில் படுக்க வேண்டியதாக போயிடும். என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற, வாயில் என்ன கொழுக்கட்டை வச்சுருக்க? சரி, என்னை யாராவது தேடி வந்தா நான் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லு. உங்ககிட்ட பேசுனதுக்கு பதிலாக எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கலாம். சரி வை. யார் ஃபோனில்? மணி. என்னம்மா? நைட் வரமாட்டேண்ணா. ஒரே ரொமான்ஸ் போல.
போடா போடா ஜோக்கர். நான் லைப்ரரிக்கு போறேன். நானு? நீ ரெஸ்ட் எடு. இல்ல எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நானும் வரேன். சரி பேண்ட் போட்டுட்டு வா. வாழ்க்கையில மனுஷனா பிறந்தா பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம்னு இல்லாம நடுவுல எதையாவது சாதிக்கணும். உதாரணத்துக்கு தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன், மூன்று முகம் ரஜினிகாந்த், காக்கி சட்டை கமலஹாசன், அட்லீஸ்ட் காக்க காக்க சூர்யா லெவலுக்காவது சாதிக்கணும். அந்த சாதனைக்காக தான் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐச்சு பேசுற சார். சார் காதல வச்சு பேசுங்க. சென்ட்ரல் ஜெயில இருந்து ஒரு தடாகதி தப்பிச்சுட்டான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா இடத்துலயும் அவனை பத்தி கிரைம் ஃபைல் இருக்கு. தடாகதி தப்பிக்கடாம பார்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகே சார். நீ சொன்ன மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அவன் அவ்வளவு பெரிய ஆளா? ஆந்திரா கர்நாடகா கேரளான்னு லாட்டு சிட்டி வேற மாதிரி பேசுறாங்க. இந்த புல்லட் பூரி முன்னாடி அந்த கருப்பு பூனை எப்படி கிராஸ் ஆகுங்க நான் பாத்துறேன். முந்தா நாள் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது இல்ல? ஐஜி ஆபீஸ் மீட்டிங்ல ஜார்ஜ் புஷும் ஐஜியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்லேடனை எப்படி பிடிக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு சரியான ஆள் யாரும் தேடும் போது இந்த புல்லட் பூரியை தான் செலக்ட் பண்ணாங்க. பாத்தியா, போலீஸ்காரன் பொதுமக்களோட நண்பன் சொன்னோடனே போற போக்குல காலை தட்டி விட்டு போறான். அது பொதுமக்கள் இல்ல சார், வேற யாரு? அந்த தீவிரவாதி. வாங்க போய் பிடிக்கலாம். இரு. ஒரே ஒரு வருஷம் ஒன்னா படிச்சோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு நிமிஷத்துல என் வாழ்க்கையை தொலைச்சு நடுத்தரவுல நிக்க வச்சுட்டே. உன்னை கொல்லாம விட மாட்டேதான். வேலை போன கடுப்புல எஸ்பியா சுட்டியா? எஸ்பியா.